மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 80வது பிறந்த தினம். அவரது நினைவிடத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மலர் தூவி மரியாதை. காசாவில் போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ஒப்புதல் அளித்துள்ளதாக அமெரிக்கா தகவல். அதிபர் நெதன்யாகுவை சந்தித்த பின் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் ஆண்டனி பிளிங்கன் பேட்டி. அமைச்சரவையில் எலான் மஸ்கிற்கு பதவி வழங்குவதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் தேர்தலில் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் வழங்குவது உறுதி என்றும் பேச்சு. சீனாவில் ஹீனான் மாகாணத்தில் உள்ள ஜிசிங் நகரில் வீசிய கேமி சூறாவளிக்கு 50 பேர் பலி. கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிப்பு. தமிழகத்தில் ரயில்வே மேம்பாட்டிற்காக மத்திய அரசு 6,362 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதத்திற்கு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதில். லக்னோ அணியின் ஆலோசகராக பணியாற்ற ஜாகிர்கானிடம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக தகவல். கௌதம் கம்பீர் கடந்த ஆண்டு விலகிய நிலையில் தற்போது மோர்களும் விலகியதால் பேச்சுவார்த்தை. நிரப்பப்படாமல் இருக்கும் ஓபிசி எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு பணியிடங்களை நிரப்புவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். நியாயமான சமத்துவமான முறையில் பதவி உயர்வு வழங்கப்படுவதை உறுதி செய்திட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். பெண்ணின் மனநலனை கருத்தில் கொண்டு 22 வார கருவை கலைக்க டெல்லி உயர்நீதிமன்றம் அனுமதி. மனுதாரரின் மனநலனிற்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என நீதிபதி கருத்து. குரங்கம்மை தொற்று பல்வேறு நாடுகளில் வேகமாக பரவி வருவதாக தகவல். அனைத்து விமான நிலையங்களிலும் கண்காணிப்பை தீவிரப்படுத்த மத்திய சுகாதாரத்துறை உத்தரவு. பிரதமர் மோடி வரும் 23 தேதி உக்ரைன் பயணம். போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல். 2025 ஆண்டிற்கான வாக்காளர் பட்டியலில் சிறப்பு திருத்தம் தொடர்பான கலந்தாய்வு கூட்டம். வீடு வீடாக சென்று வாக்காளர் விவரங்களை சரிபார்க்க உத்தரவு. யானைகளுக்கான புத்துணர்வு முகாம் நடத்துவதில் தமிழக அரசின் நிலைப்பாடு என்ன? அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் மலை கிராம மக்கள். மேட்டுப்பாளையம் குடியிருப்பு பகுதிக்குள் நுழையும் வனவிலங்குகளை விரட்ட ஏஐ உதவுவதாக தகவல். கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கில் கைதாகியுள்ள சஞ்சய் ராயை தூக்கில் போடுங்கள். தனது மகளையும் கொடுமைப்படுத்தியதாக வாக்குமூலம் அளித்த மாமியார். நிலச்சரிவு ஏற்பட்ட முண்டக்கை சூரல்மலை கிராமங்களுக்கு பார்வையாளர்கள் செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை. தினமும் நூற்றுக்கணக்கானோர் வருவதால் மீட்பு நிவாரண பணி பாதிப்பதால் நடவடிக்கை.